வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க அம்பாறை திருக்கோயில் கள்ளியந்தீவு ஸ்ரீ சகலக்கிளி அம்மன் ஆலய வருடாந்த திருக்குளர்த்தி சடங்கு சிறப்பாக நடைபெற்றது. திருக்கோயில் கள்ளியந்தீவு ஸ்ரீ சகலக்கிளி அம்மன் ஆலய வருடாந்த திருக்குளர்த்தி சடங்கு ஆலயக்குரு சிவஸ்ரீ புஷ்பராஜ் தனுராஜ் சர்மாவினால் மிகவும் சிறப்பாக நடாத்தப்பட்டது. நாட்டில் வாழும் மக்களும் உலகெங்கிலும் வாழும் மக்களும் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்தும் அனைத்து நோய் நொடிகளில் இருந்தும் மீள்வதற்காகவும் விசேட பூஜை வழிபாடுகளும் இதன்போது மேற்கொள்ள நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று சூழ்நிலை காரணமாக ஆலய நிர்வாகத்தினரும் ஆலய குருமார் மட்டும் வருடாந்த திருக்குளத்தி சடங்கில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கரம்பன் ஒளிவில் ஸ்ரீ ஞானவைரவர் ஆலயத்தில் நேற்றைய தினம் வைரவருக்கு ஆனி மாத பௌர்ணமி நாள் விசேட பூஜை இடம்பெற்றது. ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்றைய தினம் ஆலயத்தில் அபிஷேகம் மற்றும் விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து அனைத்து மக்களும் விடுபட வேண்டி விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றது. நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று சூழ்நிலை காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களின் பங்கேற்புடன் ஆனி மாத பௌர்ணமி நாள் விசேஷ பூஜைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா கேரளாவில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகின்ற நிலையில் வழிபாட்டுத் தலங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகின்ற நிலையில் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதுடன் நேற்று வழிபாட்டுத் தலங்களையும் திறக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அந்த வகையில் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலில் நேற்று முதல் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். அதிகாலை 3:15 முதல் 4:15 மணி வரையும் 5:15 முதல் 6:15 மணி வரையும் காலை 8:30 முதல் 10 மணி வரையும் 10:30 முதல் 11:15 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6:15 மணி வரையும் 6:50 முதல் 7:20 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல் குருவாயூர் கோவிலில் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். கேரளாவில் திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் செயற்படும் கோவில்களும் நேற்று முதல் திறக்கப்பட்டன. ஆனால் கருவறையிலிருந்து பக்தர்களுக்கு நேரடியாக பிரசாதங்கள் வழங்கப்படவில்லை. கொரோனா தொற்று பரவல் விகிதம் 16% கூடுதலுள்ள இடங்களில் கோவில்கள் திறக்கப்படவில்லை என்பதுடன் ஒரே நேரத்தில் 15 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பான தகவல்கள், புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளுடன் 0775-313-2824 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்தால் அவை ஓம் தொலைக்காட்சியின் செய்திகளில் இடம்பெறும். நன்றி.